பாகிஸ்தான் இந்த கண்ட்ரியில் இருக்கிற எந்த ஒரு மினிஸ்டர் கிட்ட போய் நீங்கள் ரஷ்யா யுக்ரைன் வாரை பற்றி கேள்வி கேட்டாலும் அவங்க எல்லாரும் சொல்கிற பதில் என்னென்னா, இந்த போரில் நாங்கள் நடுநிலை தான் வகிக்கிறோம், எங்களோட பாகிஸ்தானி நேஷனோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம், அதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம்தான் மித்த ஆளுங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்போம், இந்த குறிப்பிட்ட போரில் நாங்கள் நியூட்ரலாக தான் இருக்கோம், எந்த சைடும் நாங்கள் போக விரும்பலைன்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் வெளியே இப்படி பேசிக்கிட்டு டேபிளுக்கு அடியில் உக்ரைனுக்கு வெப்பன்ஸை டீல் பண்ணவங்க தான் பாகிஸ்தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது எப்படா ஒருத்தர் வந்து வாய் மூலமாக நான் இந்த போரில் நடுநிலை வகிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்கிட்டு அமெரிக்கா கிட்டேருந்து IMF கடனையும் வாங்கிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அக்கா ஸ்ரீ தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸுமே இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் இந்தியா எப்படி தனியாக நிற்குது அப்படின்றத பார்த்து இந்தியா மாதிரியே தான் நம்மளும் நிற்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. குளோபல் லெவலில் இந்தியாவுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியா ரஷ்யன் சைடு போகக்கூடாது, அது வெஸ்டர்ன் கண்ட்ரி சைடு தான் நிற்கணும். ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த வாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியூட்ரலான ஸ்டாண்டு தான் எடுப்போம்டா, எங்களோட இந்தியாவோட மக்களோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம், அதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்குறப்ப நம்ம சைட்லேருந்து கொடுத்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நாட்டு மக்கள் தொகை அதிகம், இந்த மக்கள் தொகையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு ஆனால் ஆயில் எங்கே கிடைச்சாலும் நாங்கள் வாங்க தான் செய்வோம், உலகம் முழுக்க எங்கே ஆயில் இருந்தாலும் நாங்கள் அதை வாங்க தான் போகிறோம், அதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி நெத்தியில் அடித்த மாதிரி அடித்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, அதாவது இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர், அவர் அமெரிக்காவில் போய் சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த கான்ஃபரன்ஸில் ராகுல் காந்தி கிட்ட அமெரிக்கன் ப்ரெஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும், நீங்கள் ரஷ்யன்ஸ் பக்கம் நிற்பீங்களா இல்லை அமெரிக்கன்ஸ் பக்கம் நிற்பீங்களான்னு கேட்டப்ப, ஆப்வியஸாக ரஷ்யன்ஸ் பக்கம் தான் நிற்போம்னு சொல்லி அப்போசிஷன் பார்ட்டி லீடரும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை கட்சி ரிலேட்டடாக பார்க்கக்கூடாது, பிஜேபி இருந்ததுனால தான் இப்படி நடக்குது, காங்கிரஸ் இல்லைனா இப்படி நடந்திருக்காது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நேஷனல் செக்யூரிட்டி வேறு, பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸுன்றது வேறு, இது ரெண்டே நம்ம மிக்ஸே பண்ணக்கூடாது. எந்த ஒரு பார்ட்டி வந்து ரூல் பண்ணாலும் சரி, எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பவரில் உட்காந்தாலும் சரி, இந்தியா எந்த கண்ட்ரி கூட நட்பு பாராட்டணும் நட்பு பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஃபாரின் பாலிசியில் எழுதி வச்சுருப்பாங்க. அதுபடி தான் எந்த பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் நடக்கும், இதெல்லாம் யாராலையும் வந்து ஒரே ஒரு நபரால் மாற்றிட முடியாது. ஸோ இது கட்சி சம்மந்தப்பட்டது இல்லை, நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான். ஏன்னா பல விஷக்கிருமிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கட்சியோட லிங்க் பண்ணி விட்டுருவாங்க, கட்சியோட லிங்க் பண்ணி இந்த கட்சியோட சப்போர்ட்டர் தான் நீ அப்படின்பாங்க. நேஷனல் செக்யூரிட்டிக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் என்ன இலவு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி அந்த நபர்கள் வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியல, பட் அது வேறு டிஸ்கஷன். இந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்தை யார் ரூல் பண்ணாலும் சரி, ஃபாரின் பாலிசி படி, இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி படி நம்ம ரஷ்யன்ஸுக்கு எதிராக போக முடியாது, ஆக்சுவலாக போக முடியாது. ஏன்னா அவங்க நமக்கு அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க, நம்ம பல வெப்பன்ஸை ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ அப்படிப்பட்ட பாலிசியை நம்ம நாடு எடுத்திருக்காங்கன்றதை பார்த்துட்டு பாகிஸ்தானிஸ் அதே மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானிஸ் மட்டும் ரஷ்யாவுக்கு எதிராக போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீப்பான ஆயில் கிடைக்கும். பாகிஸ்தானியோட எக்கனாமி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் சீப்பான ஆயில் கிடச்சிச்சின்னா அவங்களோட எக்கனாமிக்கு அது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இப்படி ரஷ்யா கிட்டேருந்து ஆயிலை வாங்குறதுனால அமெரிக்கன்ஸ் கோச்சுக்குவாங்க. ஸோ அமெரிக்கன்ஸே அவங்க பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நடுநிலைமையை இந்தியா மாதிரியே அவங்களும் செவுத்துக்கு அந்த பக்கமும் ஒழுகாமல் செவுத்துக்கு இந்த பக்கமும் ஒழுகாமல் நடந்து போகணும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அஃபீஷியலாகவே பாகிஸ்தானி வெப்பன்ஸ் எல்லாம் உக்ரைனுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு பல விதமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. உக்ரைனில் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் பாகிஸ்தானி வெப்பன்ஸை பயன்படுத்துகிற மாதிரியான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இப்போயும் இருக்குது, யார் வேணாலும் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை போய் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், யுனைடட் கிங்டமை சேர்ந்த ஒரு C-17 க்ளவ் மாஸ்டர் விமானம் 2020 ஜூன்லேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே பல தடவை பாகிஸ்தானுக்கு வந்துட்டும் போய்கிட்டும் இருந்திருக்கு. அண்ட் அந்த விமானத்தில் பாகிஸ்தானிக்கிட்டேருந்து இந்த ஷெல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிலரி ஷெல்ஸ்,
அது கூடவே ராக்கெட் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் போயிருக்கலாம்னு சொல்லி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக பாகிஸ்தானி வெப்பன்ஸ் உக்ரைனியன்ஸ் கையில் இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆனது. அது கூடவே சேர்த்து யுனைடெட் கிங்டமோட C-17 க்ளவ் மாஸ்டர் வந்து பாகிஸ்தானுக்கு அடிக்கடி வந்துட்டு போனது. இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு தான் பாகிஸ்தான் டபுள் டீலிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் இப்போ அடிஷ்னலாக அது கூடவே இன்னொரு எவிடன்ஸ் வந்திருக்கு. இதை யார் ரிலீஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் தெள்ளத்தெளிவாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போடப்பட்ட அந்த ஆர்ம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டீலோட காப்பி கிடச்சிருக்கு. அந்த காப்பியில் அமெரிக்கன் பிரிகேடியர் ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த கையெழுத்தையும் ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற அந்த அமெரிக்கன் பிரிகேடியரோட கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து 100% இது அமெரிக்கன்ஸுக்கும் பாகிஸ்தானிஸுக்கும் நடுவில் போடப்பட்ட வெப்பன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட்டு தான் சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் ப்ரெஸ் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் மூலமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே பாகிஸ்தானி மினிஸ்டர்ஸ் எங்களுக்கும் ரஷ்யா உக்ரைன் போருக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் நடுநிலை வகிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாகிஸ்தானி கவர்மெண்ட்டுக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டீலை போட்டு அது மூலமாக வெப்பன்ஸ் வந்து உக்ரைனுக்கு போயிருக்கு. அண்ட் இந்த வெப்பன்ஸ் கொடுத்ததுனால அமெரிக்கன்ஸ் IMF லோனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த IMF லோனை வச்சு பாகிஸ்தானோட எக்கனாமி வந்து இப்போ முழுசாக முழுகாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு டீல் வந்து பாகிஸ்தானிஸ் மக்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி அந்த நாட்டோட கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே தான் பாகிஸ்தான் ரஷ்யன்ஸ் கிட்ட போய் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆயில் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அந்த கண்ட்ரி ஜியோ பொலிட்டிக்கலி ஒரு நல்ல இடத்துல வந்து பொசிஷன் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தானுக்கு நெய்பராக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்தியாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு அதுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றும் கிடையாது. பாகிஸ்தானை விட இந்தியாவோட நிலப்பரப்பு பெருசு, மக்கள் தொகை பெருசு, இந்தியாவில் இருக்க வளங்கள் அதிகம். ஸோ பாகிஸ்தானிஸ் என்ன தான் கனவு கண்டாலும் சரி, இந்தியா கூட அவங்களால சரிசமமாக வர முடியாது. அது வந்து பை டிஎன்ஏ அவங்கக்கிட்ட இல்லை, அப்படிப்பட்ட நிலப்பரப்பு அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க ஜியோ பொலிட்டிக்கல் வைஸ் அவங்களோட லொக்கேஷனை பயன்படுத்தி சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஃபேவரை அடைஞ்சு அது மூலமாக இந்தியாவை அவங்க கவுண்டர் பண்ணியிருக்க முடியும் அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா. ஆனால் பாகிஸ்தானோட ப்ரைம் மினிஸ்டர்ஸ் யாருமே இது வரைக்கும் அவங்களோட ஒரு டேர்மை முழுசாக முடித்ததே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுறது ISI பாகிஸ்தானி ஆர்மி தான். ஸோ ஒரு ஆர்மி ஒரு கண்ட்ரியை ரூல் பண்ணால் அந்த கண்ட்ரி உருப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு இப்போ இருக்கிற பாகிஸ்தானோட நிலைமையை நீங்கள் உதாரணமாக எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இதுபோல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.